அகில இந்திய பசுமண் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி சிஎன் கிராமத்தில் உள்ள தலைமை கழகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய பசுமண் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஏ எம் மூர்த்தி தேவர் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ராமசுப்பு மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் நயினார் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இந்த விழாவிற்கு வருகை தரும் அனைத்து மக்களும் தரிசனம் பெறுவதற்கு இயல்பான சூழ்நிலையை உருவாக்கும் விதமாக 144 தடை உத்தரவை நீக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள கழகத்தினுடைய முன்னோடிகளே மற்றும் கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளே அனைவரையும் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என்ற முறையில் நான் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது இயக்கமான அகில இந்திய பசுமண் முன்னேற்ற கழகம் கடந்த 10 ஆண்டுகளாகவே உங்களுடைய தாத்தா சேதுராம பாண்டியன் அவர்களுடைய 98வது ஆண்டிலிருந்து தற்போது உள்ள நிலை வரைக்கும் நமது இயக்கத்தின் சார்பில் நம்முடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காகவும் சமூகத்திற்கான உரிமைக்கான போராட்டங்களையும் நாம் நிறைவாக செய்து கொண்டு வருகிறோம். நமது அகில இந்திய பசுமண் முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தில் பயணிக்கின்ற நம்முடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒரு கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விருதுகளாக செயல்பட்டு சுமார் 10-12 ஆண்டுகளாக என் தலைமையேற்று ஒரு சிறப்பான ஒரு பொது வாழ்க்கையை நம் சமூகத்திற்கான பிரச்சனைக்காக நாம் முன்னிருந்து நம் இயக்கத்தின் சார்பில் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நமது இயக்கத்தில் உள்ள மாநில மாவட்ட நிர்வாகிகள் சுமார் 21 மாவட்டங்களில் ஒரு முறையான கட்டமைப்போடு ஒரு முறையான அரசு நோக்கத்தோடு நம்முடைய இயக்கமானது இந்த தினத்திலே இந்த கால கட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த கொரோனா தொற்றின் காரணமாக சுமார் 6 மாத காலமாக உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் பல கஷ்டங்களை அனுபவித்து பல இவர்களுடைய குடும்பத்தில் பல உயிர்களை பிரிந்து வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய தெய்வீக பெருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய குருபூஜையை எதிர்கொள்ளவுள்ளோம். அதன் காரணமாகவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தென்பகுதியில் உள்ள குறிப்பாக ஒரு 4 மாவட்டங்களில் உள்ள நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மட்டும் நான் வர சொன்னேன். ஏனென்று சொன்னால் சென்னை கிருஷ்ணகிரி பேரூர் போன்ற மாவட்டங்களில் அவர்கள் மிக குறைவு உள்ளதால் அவர்கள் வர வேண்டாம், 4 மாவட்டங்களில் உள்ள பொறுப்பாளர்கள் மட்டும் வர சொல்லுங்கள் என்று சொன்னேன். அதனை அடுத்து இங்கே வலியுறுத்தியுள்ள என்னுடைய கழகத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற குரு பூஜையை முன்னிட்டு உத்தம தலைவன் தேசிய தலைவன் தேசியமும் தெய்வீகமும் என இரு கண்களாக வாழ்ந்த நம்முடைய உத்தம தலைவர்களுடைய ஐயாவுடைய அந்த குரு பூஜை விழாவிலே 144 தடை இந்த அரசு போட்டுள்ளது. அதற்கு கொரோனா தொற்றை காரணம் காட்டுகிறார்கள். கொரோனா தொற்றுவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்முடைய சமூக மக்கள் அனைத்து சமூகத்தாலும் ஏற்றுக்கொண்ட ஒரு உத்தம தலைவர்களுடைய அந்த ஜெயந்தி விழாவிற்கு எந்த ஒரு
ஒரு தடையின்றி நம்முடைய மக்கள் அனைவரும் நாம் தரிசனம் செய்வதற்கு நாம் இயக்கத்தின் சார்பில் நம்முடைய அகிலத்தின் பசுமை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு தான் தாங்கள் எல்லாருக்கும் நான் அழைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல நம்முடைய இயக்கத்தின் சார்பில் அருமையான மகள் மாறித்தவர் என்று சொன்ன மாதிரி தாத்தாவுடைய காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் ஒரு பிரமாண்ட முறையில் லட்சக்கணக்கான நம்முடைய நம் கூட சொந்தங்கள் அனைவரும் வந்து வயிறார பசையாற்றி செல்லக்கூடிய அந்த புண்ணிய பூமியிலே இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பதட்டமும் எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற அந்த மாபெரும் அன்னதானத்தில்தான் தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எப்புளம் போற்றும் முக்குளம் அனைவரும் கூடக்கூடிய அந்த புண்ணிய பூமியில் நம்முடைய முக்குள தொகுதிகள் அனைவரும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை இந்த அரசு குத்தப்பட்டு 144 தடை என்ற பெயரில் நம் மக்களை ஆங்காங்கே முடக்க நினைக்கின்றது. அதை எப்படி எதிர்கொள்வது, இந்த தடை நீங்குமா நீங்காதா என்ற ஒரு கேள்வியில் நம்முடைய சமூகம் இந்த தினத்தில் அதை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதால் நம்முடைய கழகத்தின் சார்பில் ஒன்றை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாகிகளும் எப்படியாயினும் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் குறிப்பாக அனைத்து தமிழக மாவட்டத்தில் உள்ள நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் என்னவாயினும் அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழக நிர்வாகி திருப்பி திரும்பி சொல்ற அந்த புண்ணிய பூமியில் அக்டோபர் 30 நாம் எல்லாம் கொண்டு போடுவது உறுதி. அனைத்து நிர்வாகிகளும் ஏன்னா நீங்க வந்து பழைய மாதிரி காது வந்து 100 வண்டியில வருது 50 வண்டியில வருது அப்படிங்கிறதுலாம் இப்ப கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக காவல்துறையினர் வந்து அதுக்கான அனுமதியை அளிக்க மாட்டார்கள். எதுவாயினும் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய சமூகத்துக்காகவும் போராடுகின்ற என்னுடைய போராட்டத்தில் என்னுடைய களப்பணியில் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளும் நீங்களும் என்னுடன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய கழக நிர்வாகிகள் மாநில மாவட்ட நிர்வாகம் எதுவாயினும் அக்டோபர் 30 காலை தரிசனம் ஐயாவை நாம் தரிசிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. தடை நீங்கிவிட்டால் மகிழ்ச்சி, தடை இல்லை என்றாலும் உங்களுக்கு முறையான அறிவிப்பின்படி நாமெல்லாம் எங்கே ஒன்று சேர்வது, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி தரிசனம் செய்வது போன்ற அந்த நிகழ்வை 22ஆம் தேதிக்கு மேலே ஹெச்பி ஆஃபீஸில் சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க, ராம்நாட் ஹெச்பி ஆஃபீஸில். அதனை பொறுத்து உங்களுக்கு முறையான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகமானது தேர்தல் ஆணையத்தில் பதிவிட்டு நம்முடைய இயக்கம் ஒரு முறையான கட்டமைப்போடு நம்முடைய சமூகத்துக்கான உரிமையை பெறுவதற்காக அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முத்தாய்ப்பாக என்னுடைய இரத்தத்தின் இரத்தமாக கழகத் தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகிறந்த 4 மாவட்ட நிர்வாகிகளும் வருகிறார்கள் என்ற வரவேற்பு நம்முடைய ஆலோசனை கூட்டத்தினுடைய தீர்மானங்களை நான் இப்போது தற்போது வாசித்தேன். இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கத்தையும் நம்மளுடைய கழகத்தினுடைய தீர்மானத்தையும் கழகத்தினுடைய நிர்வாகியாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நான் இப்போ அந்த தற்போது அந்த நம்முடைய தீர்மானத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். முதல் தீர்மானம், வருகின்ற அக்டோபர் 30ஆம் தேதி தேவிகள் திருமணத்தின் 113ஆம் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தேசியமும் தேவியமும் என இரு கண்கள் என வாழ்ந்த தேவர் பெருமானாரினுடைய விழாவிற்கு வருகிற மக்கள் தரிசனம் பெறுவதற்கு இயல்பான சூழ்நிலை உருவாக்கும் விதமாக
நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு உடனடியாக நீக்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசுக்கு நாம் சார்ந்த அகில இந்திய பசுமை கழகத்தின் சார்பில் நாம் வலியுறுத்துகிறோம். இரண்டாவது தீர்மானம், விவசாய மக்களுக்கு கொண்டு வந்துள்ள வேளாண்மை மசோதா சட்டத்தை இந்த மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விவசாயிகளுடைய உழைப்பு இந்த நாட்டுக்கு தேவை என்ற அடிப்படையில் எங்களுடைய ஒழுக்கமான அகில இந்திய பசுமை கழகத்தின் சார்பில் இதை இரண்டாவது தீர்மானமாக கொண்டு வந்துள்ளோம். மற்றும் இந்திய ஜனநாயக நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்வி புரியாதது, அதனை அடுத்து பெண்கள் மீது கொடுக்கப்படும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதில் மீது சமூக விரோதிகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மற்றும் ஆங்கில காலத்திலிருந்து நாம் நம்முடைய இந்திய விடுதலை ஆன பிறகும் கூட வாசுதேவன் சங்கர கோவில் பெருவெற்றில் மற்றும் பல சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதியாகவே இன்றைய காலகட்டம் வரைக்கும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தனித்தொகுதியை பிற்படுத்தப்பட்ட மக்களும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்ற நோக்கில் வரக்கூடிய தேர்தலில் சுழற்சி முறையில் அந்த தொகுதிகளை பொதுத்துணிகளாக ஆக்க வேண்டும் என்று நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் கேட்டுக் கொள்கிறோம். வருகின்ற நவம்பர் மாதத்தில் நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள புதிய நிர்வாகிகள், தமிழகம் முழுவதும் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் நாம் கலந்து ஆலோசித்து எப்படி சட்டமன்ற தேர்தலில் நாம் எதிர்கொள்வது, எதிர்காலத்தினுடைய நம்முடைய சமூக பிரச்சனைகள், இது போன்ற பல எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் ஒன்று கூடி நாம் அதை ஆலோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வருகின்ற நவம்பர் மாதத்தில் நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயற்குழு கூட்டம் மிக பிரமாண்டமாக மாபெரும் ஒரு கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு நடைபெறும் என்று நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இயக்கமான அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி ஆகியிருக்கு. ஏனென்று சொன்னால் நாம் முறையான ஒரு கட்டமைப்பு, முறையான நிர்வாகிகளை நாம் நியமித்துள்ளோம். உறுப்பினர் சேர்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் செயற்குழு நான் நம்முடைய உறுப்பினர்கள் தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து சமூக மக்களும் வந்து அவ்வளவு உறுப்பினர்கள் வந்து நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக நீங்கள் என்றும் இருக்க வேண்டும் என்று கழக தோழர்களாகிய உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பணிவான ஒரு கோரிக்கையை நான் ஒன்று வைத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சில மாவட்டங்களில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்குள்ளேயே நம்ம இயக்கத்துக்குள்ளேயே சில மாவட்டங்களில் பல பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ புரியாது நான் புரியாதுன்னு நான் எப்போதுமே சொல்கிறேன் தான். நீ தெய்வீக திருமகன் பசுமன்னாத தவிர நீ எவ்வளவுமே புரியாது கிடையாது. அந்த அடிப்படையில் நம்முடைய இயக்கத்தில் பயணிக்க வேண்டும். இதில் வந்து பதவியின் அடிப்படையிலோ இல்லை நம்ம தலைவர் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒழுங்காய் வயிற்று பிள்ளையாக ஒரு குடும்பமாக தான் இந்த 10-15 ஆண்டுகளும் நம்முடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாருடைய அனைத்து இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய பார்வை நம் இயக்கத்தின் மீது உள்ளது. நம் வளர்ச்சியை கண்டு அனைத்து சமுதாய தலைவர்களும் அதை பெருமைப்படுகின்றார்கள். நம்முடைய இயக்கத்திற்கான எதிர்காலம் நிச்சயமாக உண்டு 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 என்று இப்போ சொல்லுவேன், எப்போ சொல்வேன், தேவமா இருக்கணும்னு அந்த மூர்த்தி தேவை கார்டு முதல்ல நினைக்கும். இது மேடை பேச்சுக்காகவோ வாய்மொழி சொல்லிக்கோ கிடையாது, கண்டிப்பாக சொல்றேன். என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் என்னை சார்ந்த அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு ஒரு இழுக்கு என்றால் முதலில் மூர்த்தி தேவனுடைய ஆன்மா அங்கே நிற்கும் என்று சொல்லி இங்கே வருகின்ற
அனைத்து மாவட்ட மாநில என்னுடைய அன்பு இரத்த தம்பிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.